அடுத்து சமீபத்தில் பாத்தீங்கன்னா 9 ஆறுகள்ல 25 மணல் குவாரிகளை வந்து நாங்க வந்து திறக்க போறோம் தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இது கண்டிக்கத்தக்கது, இது இயற்கைக்கு எதிரானது, இது வந்து நிச்சயமாக ஒருபொழுது விடக்கூடாது. அதுல கொள்ளிடத்துல மட்டும் 11 இடத்துல வந்து மணல் குவாரி எடுப்போம், அனுமதி கொடுப்போம் சொல்லி அறிவிப்பு வந்திருக்கு. நாங்க கொள்ளிடத்துல 11 இடத்துல தடுப்பணை கட்டணும்னு சொல்லிட்டு வரோம். இது வந்து கிட்டத்தட்ட 15-20 ஆண்டு கால கோரிக்கை. கொள்ளிடத்துல 11 இடத்துல தடுப்பணை கட்டணும்னு, ஆனா அதை விட்டுட்டு 11 இடத்துல நிலத்தை மண் எடுப்போம், மண்ணை கொள்ளடிப்போம் சொல்லிட்டு இருக்கிறது வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வெள்ளாறு அந்த எல்லா ஆத்துலயும் அங்க எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கைவிட வேண்டும். ஏன்னா அது வந்து எம் சாண்ட் செயற்கை மணல் இருக்குது, வெளிநாட்டுல இறக்குமதி செஞ்சுட்டு போங்க. நம்மளுடைய சூழல் இயற்கையை நம்ம காப்பாற்றணும். ஏன்னா இதெல்லாம் நான் இப்ப பல முறையான எச்சரிக்கையை நான் சொல்லிட்டு வரேன். பல நாடுகள் வந்து இதனால செய்து பாதிக்கப்பட்டு அந்த பாடத்தை நாம் நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில தான் இதெல்லாம் நான் சொல்றேன்.